வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல டான்சிங் சாண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னோட டிராயிங் நோட்ல ஃபர்ஸ்ட் பென்சில் யூஸ் பண்ணிட்டு சாண்டா கிளாஸோட ஃபேஸ் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரைகிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இது வந்து சின்ன பசங்க கூட வரைகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான டிராயிங் தான். இப்படிதான் வரையணும்ட்டு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா நீங்க இந்த மாதிரி வரைங்க, அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் ரொம்ப ஈஸியா இருக்கோ அதை பார்த்துட்டு கூட நீங்க வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஓரளவுக்கு வரைஞ்சிருக்கேன். சின்ன சின்ன மிஸ்டேக் வந்ததுன்னா நீங்கள் அழிச்சிட்டு கூட திரும்ப வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து சாண்டா கிளாஸோட கை மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு சைடில் உள்ள கை மட்டும் வரைஞ்சா போதும். அடுத்து சாண்டா கிளாஸோட பெல்ட், பேண்ட், ஷூ இதெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் சூப்பராக வரைவீங்க அப்படின்னா இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக நீங்கள் பிளாக் கலரில் பென்னோ அல்லது ஜெல் பென்னோ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உள்ளக்க கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணுறதுக்காக போஸ்டர் கலர், அக்ரலிக் பெயிண்ட் இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கலர் ஸ்கெச், மார்க்கர், அதுக்கப்புறம் ப்ரஷ் பென் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கலர் பண்ண போகிறேன். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு சிம்பிளாக இந்த மூணு டிராயிங்ஸ் மட்டும் போதும். இப்போ இந்த பேப்பரை வந்து இந்த டிராயிங் நோட்லேருந்து கிழிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சாண்டாவோட தலையையும் இந்த கால், ஷூ இதெல்லாம் போட்டிருக்காங்களே இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கையை மட்டும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேப்பராக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெண்டு கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரஃபாக கட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ வந்து பொறுமையாக நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணணும். எந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம எக்ஸஸாக இந்த பேப்பரை விட்டு கட் பண்ணக்கூடாது. இப்போ சாண்டா கிளாஸோட தலை, அதுக்கப்புறம் இந்த கேப் இதெல்லாத்தையும் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட்காக நான் என் டிராயிங் நோட்லேருந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த டிராயிங் நோட் வந்து 180 GSM பேப்பர். அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கக்கூடிய பேப்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. A4 சைஸில் இருக்கிற சாதாரண பேப்பரை விட நீங்கள் சார்ட் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு இந்த கிராஃப்ட் வரும். இப்போ வந்துட்டு நான் கலர் பண்ணுறதுக்காக ரெட் கலரில் இருக்கிற ப்ரஷ் பென் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த கேப்புக்கு கலர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கைக்கு கலர் பண்ணிக்கிறேன். எதுக்காக ஒரு கை மட்டும் வரைஞ்சேன் அப்படின்னா ரெண்டு கையும் கரெக்டான அளவில் இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு ஒரு கை வரைஞ்சிட்டு அதையே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ரெண்டு கையும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு பேண்ட்க்கு கலர் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கலர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிங்க் இந்த மாதிரி வேறு ஏதாவது கலர் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் ரெட் கலர் கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபேஸ்க்கு மட்டும் ஃப்ளஷ் டின்ட் கலர் எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். இதுவும் ப்ரஷ் பென் தான். உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் பெனில் அல்லது ஸ்கெட்சில் நீங்கள் கலர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அப்போ வந்து ஃப்ளஷ் டின்ட் கலர்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு கலரோ எல்லோ கலரோ கூட கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுருக்குற மாதிரி பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். காலுக்குமே இந்த ஷூக்கு பிளாக் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஒயிட் கலரில் இருக்குல்ல இந்த கேப்கெல்லாம் நம்ம வந்துட்டு கலர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம பென்சிலில் வரைஞ்சிருந்தோம்ல அதை வந்து எரேஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த பெல்ட்டுக்கும் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். சென்டரில் மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைன் டிப் இருக்கிற மாதிரியான ஒரு மார்க்கர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜெல் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோவுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரியே கண், மூக்கு, மீசை இதுக்கெல்லாம் கூட அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரும் ரெட் கலரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியான இடம், அதுக்கப்புறம் தலைக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான இடத்துலையுமே அவுட்லைனில் வந்து பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சாண்டா கிளாஸோட கண் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் மட்டும் ஒரு குட்டி பால் சைஸில் நான் வந்து வரைஞ்சிட்டு கொஞ்சம் நடுவில் மட்டும் ஒயிட் கலர் கேப் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோம்ல அந்த பேப்பர்லேயே 4 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக எடுத்தது மட்டும் 1 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்துட்டு லைன் போட்டுக்கலாம். 1 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணியிருக்கோம்ல அது வந்து நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ இல்லை 1/2 சென்டிமீட்டரோ கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து மடித்து ஒட்ட தான் போகிறோம். மீதி இருக்கிற 4 பார்ட் மட்டும் நம்ம கரெக்டான அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு நான் ஒட்டிக்கிறேன். க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் இது காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் 3 x 5 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு 4 பேப்பர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்தால் கூட ஒரு 2 பேப்பரை மட்டும் நம்ம திரும்பவும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இப்போது இந்த 4 பேப்பரையும் ஒன்றா வச்சுட்டு நான் வந்து அப்படியே மடிச்சிட்டேன். இப்போது முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். பாதியாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த பாதிக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயருக்கு அப்படியே மேலே இருக்கிற மாதிரி வச்சு நான் ஒட்டிட்டேன். இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கீழே வர மாதிரி வச்சு நான் ஒட்டிட்டேன். இந்த 2 பேப்பரையும் நம்ம வந்து கரெக்டாக ஒட்டிக்கணும். அடுத்து எடுக்கிறோம் பாருங்கள், இந்த 2 பேப்பரையும் கொஞ்சம் தள்ளி ஒட்டிக்கணும்.
ரொம்பலாம் தள்ளி ஓட்ட வேண்டாம், ஒரு 1/2 சென்டிமீட்டர் கீழே கொஞ்சம் இறக்கி ஓட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது இதே மாதிரியே இன்னொரு சைடையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன். ரெண்டு சைடு கரெக்டாக வச்சு ஒட்டியிருக்கேன், ரெண்டு சைடு கொஞ்சம் கீழே தள்ளி இறக்கி வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ க்ளூ ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ஒட்டணும்ல, அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சாண்டா கிளாஸோட ஃபேஸை ஒட்டியிருக்கேன். அதுக்கு கீழேயே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பெல்ட் வந்து கொஞ்சம் இந்த க்யூப் மாதிரி நம்ம செஞ்சுருந்தோம்ல அது தெரியாமல் இருக்கிற மாதிரி மேல் பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் நான் தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்குன்னா நம்ம வந்து ரெண்டு சைட்லேயும் கை ஒட்ட போகிறோம், அந்த கையை விட பெருசாக அந்த பேப்பர் தெரியக்கூடாது, அதனால் கை அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் ஒட்டியிருக்கேன். இப்போது இந்த பேப்பரை வந்து நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.